கடற்கரப்படை மற்றும் விமானப்படை இந்தியாவை ஓவர் டேக் செஞ்சிடும் அப்படி செஞ்சுட்டா இந்தியாவால எல்லையில சீனாவ வலிமையா எதிர்க்க முடியாது இதன் காரணமா அருணாச்சல் பிரதேஷ் லடாக் போன்ற இடங்கள்ல இந்தியா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இத கவுண்டர் செய்வதற்கு இந்தியா அடுத்த பத்து வருடங்கள்ல என்ன திட்டங்களை வச்சிருக்காங்க இதன் மூலமா சீனாவை எப்படி கவுண்டர் செய்ய முடியும் அப்படிங்கறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கும் சீனா தன்னுடைய முப்படைகளை சமீப காலத்துல மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா தன்னுடைய படையை விரிவுபடுத்துவதற்கு சீனா அதிக முனைப்பு காட்டி வந்து சமீபத்துல வெளி வந்த ஒரு ரிப்போர்ட்ல சீனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது வருடத்துக்குள் ஆயிரம் ஜே டுவெண்டி ஜென்ரேஷன் விமானங்களை தங்கள் படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு அப்படி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது வருடத்துக்குள்ள சீனா ஆயிரம் ஜே டுவெண்டி ஜென்ரேஷன் பைட்டர் ஜெட் விமானங்களை தங்கள் படையில இணைச்சிட்டாங்கன்னா இந்த பிராந்தியத்தோட ஏர் பவர் சுப்பீரியாரிட்டியில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் சீன விமான படையை இந்த பகுதியில யாராலும் தோற்கடிக்க முடியாது ஜே டுவெண்டி ஜெனரேஷன் பைட்டர் ஜெட் விமான புரொடக்ஷன் அதிகப்படுத்துவதற்கு சீனா மிகப்பெரிய அளவுல பேக்டரிகளை டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு தற்போதைய நிலையில ஒரு வருடத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது ஜே விமானங்களை தயாரிக்க முடியும் ஆனா சீனா புதிதாக உருவாக்கக்கூடிய கூடிய பெசிலிட்டிகளை கொண்டு ஒரு வருடத்துக்கு நூத்தி இருபது ஜே டுவெண்டி விமானங்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படி சீனா செஞ்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது வருடத்துக்குள் ஆயிரம் ஜே டுவெண்ட்டி விமானங்களை அவங்களால தங்கள் விமானப்படையில் இணைக்க முடியும் சீனாவின் விமானம் அமெரிக்காவின் விமானம் போன்ற ஒரு விமானம் அப்படின்னு சொல்லப்படுது ஜே டுவெண்டி ஸ்டில் தொழில்நுட்பம் ஏவியானிக்ஸ் அதிநவீன ஆயுதங்கள் போன்றவை இணைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சீனாவின் ஜே டுவெண்டி விமானத்தோட கேபபிலிட்டி சீனா ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க இதன் காரணமா அந்த விமானம் ஒரு யுத்த களத்தில் எப்படி செயல்படும் அப்படிங்கறத எதிரிகளால கணிக்க முடியாது தற்போதைய நிலையில இந்திய எல்லையிலிருந்து சிக்கிம் மாநில எல்லைக்கு அருகில் சீனாவின் ஆறு ஜே டுவெண்டி விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சீனா இந்திய எல்லையிலிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் விமானங்களை நிறுத்தி வச்சிருப்பது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் பார்க்கப்படுது இதன் காரணமா இந்தியா தன்னுடைய ஃபிஃப்தி ஜென்ரேஷன் ஃபைட்ரிஜெட் விமான ப்ராஜெக்ட்டான ஆம்கா ப்ராஜெக்ட வேகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாய் இருக்காங்க நிறைய மேற்கத்திய ஊடகங்கள் சீனாவின் ஜே விமானம் ஒரு உண்மையான ஃபிஃப்தி ஜென்ரேஷன் ஃபைட் ரிஜெட் விமானம் கிடையாது அதுல பல குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஃபிப்தி ஜென்ரேஷன் ஃபைட்ரிஜெட் விமானத்திற்கு தேவையான ஹை திரஸ்ட் இன்ஜின் ஜே விமானத்துல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் இருந்தாலும் ஒரு பிப்த் ஜென்ரேஷன் பைட்டர் ஜெட் விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செய்து தன்னுடைய விமானப்படையில் இணைச்சிருக்க முதல் ஆசிய நாடா சீனா இருக்காங்க வரக்கூடிய பத்து வருடங்கள் இந்திய விமானப்படைக்கு ரொம்ப குரூஷியலான பீரியடா பார்க்கப்படுது ஏனா சீனா தன்னுடைய விமானப்படையின் வலிமையை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கிறாங்க இத கவுண்டர் செய்யணும்னா இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து விமானங்களை வாங்கி படையில் இணைச்சா மட்டும் காணாது உள்நாட்டு விமான மென்ட் ப்ராஜெக்ட்டுகளை அதிவேகமா முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இந்தியா வந்திருக்காங்க இந்தியா ஆம்கா ப்ராஜெக்ட் மூலமா சீனாவின் ஜே டுவெண்ட்டி விமானத்திற்கு நிகரான இல்லனா அதை விட அதிக செயல் திறன் கொண்ட ஒரு விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஆம்கா ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இதன் மூலமா ஆம்கா விமானத்தோட புரோட்டோ உருவாக்குவதற்கு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட்

இந்தியா செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு என்ன பொறுத்த மட்டில் விமான இன்ஜின் தயாரிப்புல மட்டும் தான் இந்தியா பின்தங்கி இருக்காங்க ரடார்களை உருவாக்குவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களை உருவாக்குவதில் இந்தியா ஒரு முன்னேறிய நிலையில தான் இருக்காங்க அதனால விமான இன்ஜினை இந்தியால உருவாக்குவதற்கான திட்டங்களை இந்தியா வகுத்து செயல்பட்டால் கூடிய விரைவில் ஒரு ஹை திரஸ்ட் இன்ஜினை இந்தியாலே தயாரிக்க முடியும் இந்தியா உருவாக்கும் ஆம்கா ஃபுட் ஜென்ரேஷன் பைட்ரஜெட் விமானத்துல

வாங்குவதற்கு இந்தியா உருவாக்குறாங்க தேஜஸ் எம் கே டூ விமானத்துல தொண்ணூறு சதவீத பாகங்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு இதனால இந்த விமானத்தை உருவாக்க ஆகும் செலவும் மிகவும் குறைவாக தான் இருக்கும் தேஜஸ் எம் விமான ப்ராஜெக்டுக்கும் கேபினெட் கமிட்டி செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க தேஜஸ் எம் கே டூ விமானத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்குள் உருவாக்கி அதோட முதல் பரத்தல நடத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க தேஜஸ் எம் கே டூ மற்றும் விமான ஜிஇ நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் ஒன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது இதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் போடப்பட்டிருக்கு இதனால இந்த ரெண்டு ப்ராஜெக்டர்களையும் இந்தியா அதிவேகமா டெவலப் செய்து முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த பத்து வருடங்கள்ல இந்திய விமானப்படை ஆயிரம் ஜே டுவெண்டி விமானங்களை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்ற விமானப்படையா உருவெடுத்திருக்கணும் அப்படி உருவெடுப்பதற்கு ஆம்கா மற்றும் தேஜஸ் எம் கே விமான ப்ராஜெக்ட் ரொம்பவும் முக்கியமானது அடுத்து தற்போதைய நிலையில உலகின் மிகப்பெரிய கடற்படைனா அது சீன கடற்படை தான் ஆனா உலகின் வலிமையான கடற்படை அப்படின்னு பார்த்தா அமெரிக்க கடற்படை தான் முதல் இடத்துல இருக்காங்க அமெரிக்காவை கடற்படையின் வலிமையில முறியடிப்பதற்கு சீனா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தி வந்து இருக்காங்க அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு லட்சம் டன் எடை கொண்ட சூப்பர் கேரியர் ஏர்கிராப்ட் கேரியர்களை கட்டி வந்து கடற்படை மட்டில் இந்தியாவுக்கு இந்தியன் இந்தியனே சில அட்வான்டேஜஸ் இருக்கு மலாக்கா நீரணை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய நிக்கோபார் தீவுகள் லக்ஷதீப் போன்ற இடங்களை பயன்படுத்தி இந்தியாவால கடற்படைக்கு செக் வைக்க முடியும் இத முறியடிப்பதற்கு சீனா தற்போது இன்னொரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க அதாவது பாகிஸ்தான் கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்துவதற்கு உதவி செய்யறாங்க சமீபத்துல பாகிஸ்தான் கடற்படையில சீனாவில் டிசைன் செய்து தயாரிக்கப்பட்ட ஹேங்கர் கிளாஸ் சம்மரீன்களை இணைச்சிருக்காங்க இந்த ஹேங்கர் கிளாஸ் சம்மரீன்கள் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது இதை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா ஏ எஸ் சம்மரின் வார்ஃபேர் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க இந்த மிசைல பயன்படுத்தி தொலை தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவால தாக்கி அளிக்க முடியும் இந்தியா சீனாவிடம் இருந்து எந்த ஒரு ஆயுதத்தையும் இறக்குமதி செய்யல சீனா பாகிஸ்தான் ஈரானுக்கு தன்னுடைய மிலிடரி டெக்னாலஜியை கொடுத்து இந்த பிராந்தியத்துல ஒரு ஆம் ரேச தொடங்கி வைக்கிறாங்க பாகிஸ்தானுடைய முப்படைகள் பெருமளவுல சீன ஆயுதங்களை நம்பியே இருக்காங்க பாகிஸ்தானுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பது பிரிகேட் ரக போர்க்கப்பல்களை கொடுப்பது போன்ற பல விஷயங்களை செஞ்சு பாகிஸ்தான் கடற்படைய இந்த பகுதியில ஒரு வலிமையான கடற்படையை உருவாக்க முயற்சி செய்யறாங்க இத இந்தியா கவுண்டர் செய்யணும்னா தன்னுடைய கடற்படையை மிகப்பெரிய அளவில் விரிவு இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் அமைப்பு சவுத் ஏசியா ரீஜன்ல சீனா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை மிகப்பெரிய அளவுல சப்ளை செய்யறாங்க இதன் காரணமா இந்த பிராந்தியத்துல ஒரு உருவாக்குவதற்கு சீனா முயற்சி செய்வதா அந்த அமைப்பு குற்றம் சாட்டுறாங்க இந்த விஷயங்களை கவுண்டர் செய்யும் விதமா இந்தியா தன்னுடைய கடற்படையை விரிவுபடுத்துவதற்கு தற்போது சில முக்கியமான திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா அதினா சம்மரின்கள் மிகப்பெரிய பெரிய கேரியர்கள் ஆன்டி சம்மரின் வார் ஃபேர் கேபிளிட்டி போன்ற பல விஷயங்களை இந்தியா ஒருங்கிணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அடுத்த பத்து வருடங்கள்ல இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு வலிமையான கடற்படையா இந்தியா இருக்கணும்னா இந்தியா தன்னுடைய கடற்படையை மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி இருக்கணும் அந்த விஷயத்தை உணர்ந்து தற்போது இந்தியா கடற்படையை விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்துல பேட்டி அளித்த திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த இந்தியாவுக்கு குறைந்தது ஐந்து முதல் ஆறு விமானம் தாங்கி போர்க்கப்பல்களாது தேவை அப்படின்னு இருந்தாரு இதுல இருந்து இந்திய கடற்படையோட கேபபிலிட்டிய அதிகப்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் முனைப்போடு இருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது இந்தியா ஒரே நேரத்துல விமானப்படை மற்றும் கடற்படையை மிகப்பெரிய அளவுல மாடர்னைஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் தற்போது ஏற்பட்டிருக்கு அடுத்த பத்து வருடங்களை இந்தியா மிஸ் பண்ணிட்டாங்கன்னா வரும் காலத்துல பல பிரச்சனைகளை சீனா மற்றும்